பெரிய தங்க தட்டை, இப்படி பலவிதமான கைங்கரியம் பண்றது. அது மட்டும் இல்லாம அந்த கைங்கரியம் யார் வேணாலும் பண்ணலாம். பணம் இருக்கிற ஒரு ஆள் சுவாமிக்கு தங்கமோ வெள்ளியோ ஆஃபர் பண்ணி கிஃப்ட் கொடுக்கலாம். ஆனால் சுவாமிக்கு ரொம்ப தேவையானது, ரொம்ப மனசுக்கு பிடிக்கிறது என்னன்னா பக்தி. அது இல்லாம அவருடைய சங்கீத பிரியர் சிசுருவேத்தி பசுருவேத்தி வேத்தி கானரசம் பணி என்று ஒரு வாக்கியம் சாஸ்திரத்திலே இருக்கிற மாதிரி இந்த கானரசம் அது ரொம்ப தேவையானது. எத்தனை கஷ்டம் மனசுக்கு இருந்தாலும் எல்லா கஷ்டம் பரிகாரமாகி ஒரு சந்தோஷம்ன்றது மனசுக்கு வருது, ஹாப்பினஸ். அண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹியூமன் கைண்ட், ஒன்லி ஹியூமன் கைண்ட். இந்த பசுக்களுக்கு ஜடமான வஸ்துவுக்கும் அந்த காலத்தில் தானிஷா காலத்தில் தீபம் விளக்கு காட்டும்போது அந்த ஒரு ராகம் பண்ணால் தீபம் தனாயே அது அப்படி விளக்குது. அந்த எல்லாம் ஹிஸ்டரியில் நாங்கள் கேட்டிருக்கோம். அப்படி விதமான ஒரு சங்கீதத்துக்கு சக்தின்றது இருக்கு. அப்படி ஏற்பட்டமான ஒரு சங்கீத க்ஷேத்திரத்திலிருந்து பலவிதமான சாதனங்கள் பண்ணி அவளெல்லாம் அத்தனை பேர் மந்திராலயத்துக்கு கூட்டிட்டு வந்து சுவாமிக்கு நாங்கள் என்ன சமர்ப்பணம் பண்ணணும்னா ஒரு நாதஹாரம் மாதிரி பண்ணி, எப்படி திருவையாறுல அந்த தியாகராஜருடைய ஒரு கைங்கரியத்தில் நாதஹாரம் நடக்கிறதோ அப்படி நாதஹாரம் மாதிரி ஒரு பெரிய ஹாரம் பண்ணி சுவாமி கைத்தில் போடுறதுன்னு ஒரு சங்கல்பம் பண்ணி 18 வருஷமாய் வருஷா வருஷமாக இங்கே வந்து இந்த கைங்கரியம் பண்ணி சுவாமிக்கு தன்னுடைய சொந்தக்காரங்கள் தன்னுடைய பிறந்த நாளிலிருந்து பிறந்த நாளுக்கு பிறந்த நாளிலிருந்து வந்து கைங்கரியம் பண்ணி சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம் பட்டுருக்காங்க. அவள் எல்லாருக்கும் எல்ல விதமான க்ஷேமம் ஆகணும். இந்த கைங்கரியம் சுவாமி எடுத்துட்டு உலகத்துக்கு நல்ல விதமான அறிவு கொடுத்து அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறோம். இந்த பல இடத்துலேருந்து இங்கே வந்த பெரிய பெரிய வித்வாம்சாள், இந்த லேடிஸ் இருக்காங்க, ஜென்ட்ஸ் இருக்காங்க, வயசானவாள் இருக்காள், யுவக்காள் இருக்கார், யங்ஸ்டர்ஸ் இருக்கார், எல்லாரும் அத்தனை சந்தோஷத்துலேருந்து வந்து ஆடுறது பாடுறது. சுவாமி இப்போ ராத்திரியை பார்த்தா ஏகப்பட்டமான ஒரு நர்த்தன சேவை, கிட்டத்தட்ட 1.5 மணிக்கு மேலே அப்படி பிறந்த நாள் 12 மேலே சுவாமிக்கு அந்த சமர்ப்பணம் பண்ணி ஒரு பக்தி மூலமாய் விசேஷம் சொல்லி போகணும் நினைச்சி இந்த நாத நமனம் நாதஹாரம் அப்புறம் நர்த்தன சேவா எல்லாம் பண்ணிட்டு சுவாமிக்கு நின்று நேற்றுக்கு பிறந்த நாள் அட்வான்ஸ் ஆகி அப்புறம் பிறந்த நாள் சமயத்துக்கு அவர் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு காலையிலேருந்து மத்தியானம் வரலும் ஒரு விசேஷமாகி சங்கீத சமர்ப்பணா காரியக்கிரமம் நடக்க போகிறது. இங்கே வந்த எல்லாருக்கும் வேறு இடத்துலேருந்து வந்த எல்லா பக்தர்களுக்கும் இந்த கைங்கரியத்துக்கு இந்த பிறந்த நாளுக்கு சுவாமி வீட்டுக்கு வந்த நாளுக்கு பிரத்யட்சமாகி பரோட்சமாகி டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி யாரெல்லாம் கைக்கரியம் பண்ணியிருக்காரோ எல்லாருக்கும் எல்ல விதமான க்ஷேமம் ஆகணும்னு சுவாமி அதுத்தில் வேண்டிட்டு இந்த நாதஹார காரியக்கிரமம் அப்படியே ஆச்சந்திரார்க்கமாய் நடந்து கொண்டு போகணும்னு சுவாமி கிட்ட வேண்டிட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த பவந்து.